கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதிபிஸ்ஸிதசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமஹ. ஓம் ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைகபாணயே ஜானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 6வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச, தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேஹிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குரு நந்தனம். பகவான் கிருஷ்ணர் 6வது அத்தியாயத்தினுடைய அனைத்து விஷயங்களையும், அதாவது தியான சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கிருஷ்ணனுக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறி அதை விளக்கி சொல்லிவிட்டார். அதன் பிறகு அர்ஜுனனுக்கு சில சந்தேகங்கள். என்ன சந்தேகங்கள் அப்படின்னா, ஒரு கால் ஒருவனுக்கு ஸ்ரத்தை அதிகமாக இருந்து அவனால் இந்த ஆன்மீக சாதனைகளை முழுமையாக கடைபிடிக்க முடியாமல் இடையில் அவன் இறக்க நேர்ந்தால் அல்லது இடையில் விட்டுவிட நேர்ந்தால், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் பாதியில் விட்டுடுறோம், அதனால் நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவையாக இருக்கிறது நமக்கு. அப்போது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை பாதியில் விட்டுட்டோம்னா போட்ட முதலெல்லாம் போயிடும், பிறகு குட்வில்லும் போயிடும். யாரை வந்து நம்பி பிஸ்னஸ் ஆரம்பித்தோமோ அவர்களும் நம்ம மேலே நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இத்தனை சமாச்சாரங்கள் இருக்கிறது, இந்த விஷயத்தில் எப்படி அப்படின்னு கேட்குறார். அதுக்குத்தான், கவலைப்படாத அப்பனே, இந்த விஷயத்தை அவன் தொடங்கி விட்டான் என்றால் போதும், அவனுக்கு அழிவு இங்கேயும் இல்லை, இதற்கு மேலும் இல்லை, அவன் கீழோகத்தை நோக்கி பயணிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். சரியா? அதான் முதல் ஸ்லோகம். பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத்து கஷ்டித் துர்கத்திம் தாத்த கச்சதி. ந கல்யாண கிருத்துன்னு அங்கே போயிடக்கூடாது. ந துர்கத்திம், அவனுக்கு இந்த கெட்ட விதமான அல்லது பாபகரமான ஒன்றும் விளைந்து விடாதுன்னு ஆரம்பித்து, அவன் ஒரு கால் இறந்தால் புண்ணிய லோகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கும் சந்தோஷமாகத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசில் அதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஆக போகிறதெல்லாம் இப்போ தேவையா, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கும் அவன் வசதியான வாய்ப்புகளை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிறவியும் சொல்லிட்டார். இங்கு நலமாக வாழ்வான், இங்கே வந்து பாபமெல்லாம் நீங்கி இங்கே செல்வாக்கும் சௌபாகியத்துடனும் வாழ்வான். அதன் பிறகு இறந்த பிறகுமே மேல்லோகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு சொர்க்கம் முதலிய சுகங்களை அனுபவிப்பான். பிறகும் கூட அடுத்த பிறவி,
இப்போ இங்கே தான் வந்து அடுத்த பிறவி அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதில் நம்ம போன தொகுப்புலேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம பிறக்கும் பொழுது இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனமானது நினைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போன உடனே உன்னுடைய தகப்பனார் பெயர் என்ன, உன்னுடைய தாயினுடைய பெயர் என்ன, நீ எந்த இடத்தில் பிறந்தாய், இதெல்லாம் தான் கேட்பார்களே ஒழிய நீ கடந்த ஜென்மத்தில் எந்த இடத்தில் இருந்தாய், எத்தனை மணிக்கு இறந்தாய் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்குமா இல்லையா, பித்துக்குழித்தனமாக இருக்குமா இல்லையா. அப்போது நம்முடைய இந்த சொசைட்டியில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் இப்பொழுது அதாவது இந்த ஜென்மத்தில் பிறந்து பிறகு வளர்ந்த அந்த இடத்தையும் படித்த அந்த கல்லூரி முதலிய அந்த வித்யாஸ்தானங்களையும் சார்ந்து எந்த படிப்பை படித்தோமோ அந்த படிப்பு மற்றும் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலை இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அதில் தான் அப்படியே ஓடிட்டுருக்கும். சரியா, இது வந்து வெளிமுகமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் உள்முகமாக பிறந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் வாழ்கிறோம். ஆனால் வாழ்க்கையை வாழ்கிற ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியாமலேயே அவர் கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக பலனாக பிரயோஜனமாக ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறார். இந்த சூக்ஷ்மங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. நல்ல குடும்பத்தில் பிறந்து தீவிரவாதியாக டெரரிஸ்டாக போயிடுறான் இல்லையா, ஏதாவது ஒரு கிரிமினல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஒரு கைதியாக போயிடும். ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தகப்பனுக்கு வந்து பிறந்து தான் வந்து ஒரு மகாத்மாவாக மாற முடிகிறது. அப்போ செல்வந்தனாக பிறந்து ஏழையாக போவதும், ஏழையாக பிறந்து செல்வந்தனாக மாறுவதும், பிறகு வந்து ஒரு புத்தி அறிவு கம்மியாக குறைந்த ஐக்கூ கொண்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்து பெரிய மேதையாக மாறுவதும், இதற்கு அத்தனைக்குமே என்ன பதில்னு கேட்டால் எல்லாம் இறந்த காலத்தினுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியில் வந்து இந்த சரீரம்தான் இப்போ வந்திருக்கிறதே ஒழிய சரீரத்திற்குள்ளே இருக்கிற அத்தனை சமாச்சாரங்களும் கடைசி ஜென்மத்தினுடைய தொடர்ச்சிகள். அதை நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லிடுன்னு கேட்டால், அப்பனே உனக்கு வந்து மூன்று சரீரங்கள் இருக்கின்றன, அந்த மூன்று சரீரங்களில் ஸ்தூல சரீரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பூமியிலிருந்தும் இந்த ஸ்தூல ஐம்பூதங்களிலிருந்தும் உருவாகக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் மட்டுமே இந்த பிறப்பை சார்ந்தது. உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் என்று கூறப்படுகின்ற சூக்ஷ்ம சரீரம்னா என்ன சார் அப்படின்னு ஒன்னே, அப்படியே ஆவியாக அப்படியே தெரியும், இறந்த பிறகு ஆவியாக தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இறந்த பிறகு இருப்பது பிரேத சரீரம். சரியா, அந்த பிரேத சரீரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ், 16 hours சில பேர் சொல்கிறார், சில பேர் வந்து 3 hours, அதாவது 72 hours சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொரு ஒரு உபனிஷத்து வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட 16 hours அந்த பிரேத்த சரீரமானது அடுத்த நிலைக்காக அது காத்து கொண்டிருக்கும். அதனால தான் அந்த 16 hours நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறோம்னு சொல்கிறது. அப்போது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுவதையெல்லாம் நம்ம வந்து ப்ரூஃப் தேட முடியாது, கேட்கவும் வேண்டியதில்லை. சிலதெல்லாம் தெரிந்த விஷயங்கள்லாம் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் புரிய வைக்க முடியாது, அதை புத்தி ரீதியாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவர் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து அவர் வந்து பணக்காரனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் கொண்டு அவர் பணக்காரனாக மாறுகின்றார் என்றால் அத்துணைக்கு உண்டான உத்வேகம் கிடைக்கிறது. அப்போது உள் வாழ்க்கை அதாவது சூக்ஷ்ம சரீரத்திற்கும், சூக்ஷ்ம சரீரம்னா என்னென்னு சொல்ல வந்தேன் இல்லையா, சூக்ஷ்ம சரீரம் என்பது 5 prana, 5 karmendriyangal, 5 jnanendriyangal, மனம் புத்தி. அந்த புத்தியில் தான் அகங்காரம் இருக்குது. அப்போ அதுதான் சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரம் என்ன, காரண சரீரங்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இருட்டாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அஜ்ஞானம் அதை தமிழில் மொழி பெயர்த்தோம்னாக்கா அறியாமை அப்படின்னு வரும். அறியாமை அப்படிங்கிறது வந்து அது நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அறியாமை அப்படின்னா ஒருத்தருக்கு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண தெரியல, ஒருத்தருக்கு இல்லை நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா தெரியாது. பைலட்டாக யார் படிக்கிறாளோ அவளுக்கு தான் வந்து பைலட் அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண முடியும்.
அதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அறியாமை நம்ம பாதிக்கிறது இல்லை. எத்தனையோ அறியாமைகள் நம்மக்கிட்ட இருக்குது, பாதிக்கிறது இல்லை. ஆனால் சொந்த அறியாமை இருக்கு இல்லையா, நான் யார் என்கின்ற அறியாமை இருக்கிறது இல்லையா, அதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு இந்த பகவத்கீதை சொல்லும் பொழுது, அதெல்லாம் காரணம் இல்லை சார், கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும், அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த புறத்தில் தெரிகின்ற காரணங்கள் தான் பிரதானமாக இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு அளவீடு உண்டு. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் உழைத்து அவர்களும் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அடுத்தவர்களை வந்து எதிர்கட்சியை பார்க்கணும், ஆளுங்கட்சியை பார்க்கணும். இங்கே அரசியல் பேசலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, இருந்தாலும் செட்டப். அப்போது மனிதனுக்குன்னு ஒரு அளவு உண்டு, அந்த அளவுக்கு அப்பாற்பட்டு செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் இந்த இயற்கைக்கு என்று ஒரு நியதி உண்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். அதாவது பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் எல்லாமே அந்த பதவிக்காக போராடி இருப்பாங்க, ரொம்ப போராடி 10-15 வருடங்கள், சில பேர்லாம் அந்த 30 வருடங்கள். நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே, நான் வந்து நினைக்கிறேன் 30 வருஷம் நினைக்கிறேன், ஜெயிலே இருந்தேன். அதற்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது, ஒரு பதவி கொடுக்கப்பட்டது, மக்களை பார்த்து கொள்வதற்காக அவர் சேவை பண்ணினார்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் எத்தனையோ பேர் வந்து 30 வருடங்கள் வந்து காத்திருந்து பதவி கிடைத்து அந்த பதவியை வந்து அனுபவிக்கிறதுக்கு முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், இஷ்யூ வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா டெத்தே வந்துடும். ஸோ இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இல்லை, இயற்கைக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நம்ம வந்து என்ன தான் பண்ணி எலிஜிபிள் பண்ணாலும் அங்கே எல்லாம் ஒத்து வரும். அப்போ இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறது இல்லையா, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைங்கிறது நம்ம சாஸ்திரம். ஏன்னா உனக்கு கிடைத்த இந்த சரீரம், உனக்கு கிடைத்த அந்த சூழ்நிலை, எங்கு பிறந்தாயோ, யாருக்கு பிறந்தாயோ, எந்த இனத்தில் பிறந்தாயோ, எந்த படிப்பில் படித்து முன்னேறினாயோ, அத்துணையுமே உன்னுடைய கரும பலன்களினால் வந்தவைகள் அப்படின்னு சொல்லிடும். அந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வரார். அதாவது 4வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு சொன்னார். எப்போ சொன்னார்னு கேட்டால், தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்துவத்தை சொன்னார். எப்படி, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் ஸ்ருஜாமி அகம் ஸ்ருஜாமி, நான் உருவாக்குகிறேன், நான் இயற்றுகின்றேன், உருவாக்குகின்றேன், உருவாகிறேன். யாரை, நான் என்னையே உருவாக்கி கொள்கின்றேன். அடுத்த ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கின்றேன். சம்பவாமி, நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல சிருஜாமி, சம்பவாமி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுலேயும் வந்து நான் வந்து அகம் ஸ்ருஜாமின்னு சொல்லுவார். அப்போது இதெல்லாம் நான் என்னை உருவாக்கி கொள்கின்றேன், என்னுடைய கர்மத்தையும் பிறப்பையும், அதாவது என்னுடைய செயலையும் பிறப்பினுடைய கர்ம பலனையும் பிறப்பு ரகசியத்தையும் எவன் ஒருவன் தத்துவ ரீதியாக உணர்ந்து கொள்கிறானோ அவன் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறுகிறான் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதை யாரு, பகவானுடைய பிறப்பில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அவர் தன்னை தானே உருவாக்கி கொள்கின்றார். அதே போன்று யோகியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சூக்ஷ்மம் இருக்கிறது. நம்ம இறப்புங்கிறது நமக்கு சஸ்பென்ஸா இல்லையா, உண்டா இல்லையா, இது உண்டு தானே. அப்போ அந்த இறப்பு எப்போன்னு தெரிஞ்சுட்டா அந்த சஸ்பென்ஸ் முடிஞ்சணும் இல்லையா. எப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, என்ன இறப்பு எப்போ வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் டேஸ்ட்டே போயிடும். இது அவரை பொறுத்தது. சம்டைம்ஸ் வந்து நான் இத்தனை நாளுக்குள்ளே இறக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், அவர் இருக்கிறதெல்லாம் நான் வந்து எதை எதைதான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேனோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் செத்து போயிடணும் அப்படின்னு நினச்சி அவரே நினச்சியோ பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் இறப்பு எப்பொழுதும் தெரிஞ்சால் அங்கே சஸ்பென்ஸ் போயிடும், த்ரில்லிங் போயிடும். அதனால் வாழ்க்கை என்பது ரகசியம். சில விஷயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த ரகசியங்கள் நமக்கு புரிய வேண்டிய விதத்தில் உபனிஷத்துகளிலும் பிரம்மசூத்திரத்திலும் பகவத்கீதை போன்ற நூல்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், யோகியினுடைய பிறப்பு என்பது அவருடைய யோகாபியாசமானது தொடரும் விதமாக தகுந்த இடத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருத்தருடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தானே அமையும். ஆமாம் சார், ஆனால் அந்த பிறப்பு அடிமைத்தனமாக இருக்கும், கர்ம பலன் செலக்ட் பண்ணும் அங்கே, இங்கே வந்து யோகமானது செலக்ட் பண்ணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இங்கே அவர் விட்டதை தொடர்வார், அங்கே அவர் இங்கே என்ன பண்ணினோமோ அதை அனுபவிப்பார். மீண்டும் சம்சார சூழலில் ஆசைப்பட்டு அழிந்துபட்டு சின்ன பின்னம் ஆவதற்காக மரணத்திலிருந்து மரணத்திற்கு பிரயாணிப்பார். ஆனால் இவர் அப்படியல்ல, மரணத்தை ஜெயிப்பதற்காக மீண்டும் எதிர்நீச்சல் அடிப்பார். அப்போ எதிர்நீச்சல்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை சார், இந்த வாழ்க்கையில் சம்சாரியாக இருக்கிறது தான் கஷ்டம், அந்த கஷ்டத்தை ரொம்ப சுகமாக எதிர்கிட்டு இருக்குமே ஒழிய யோகியாகவும் ஞானியாகவும் இருப்பது ரொம்ப ஈஸி. ஏன்னா இயற்கைக்கு நேர்மறையாக இருப்பது யோகியினுடைய வாழ்க்கை, ஞானியினுடைய வாழ்க்கை. நமக்கு வித்தியாசமாக தெரியலாம், என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிட்டே இல்லை அப்படின்னு. ஆமாம், இந்திரியங்களுக்கு நேர்முகமாக, மனசினுடைய வீக்னஸுக்கு நேர்முகமாக, தன்னுடைய பலகீனங்களுக்கு நேர்முகமாக இருப்பது தான் சம்சாரியினுடைய வாழ்க்கை. உள்ளிருக்கக்கூடிய அந்தராத்மாவுக்கு நேர்முகமாக, தர்மத்திற்கு நேர்முகமாக, ஈஸ்வரனுக்கு நேர்முகமாக, சாஸ்திரங்களுக்கு நேர்முகமாக, ஆரோக்கியத்திற்கும் நேர்முகமாக இருப்பது தான் சாஸ்திரோக்தமான வாழ்க்கை, யோகியினுடைய வாழ்க்கை, ஞானியினுடைய வாழ்க்கை, அல்லது ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆன்மீகவாதியாக இருந்தால்தான் அவரால் நன்கு வாழ முடியும், அவ்வளவுதான். இப்போ ஆன்மீகம்னு சொன்னாலே உடனே காவியை போட்டுக்கணும், இல்லை கருப்பை போட்டுக்கணும், இல்லை பச்சையை போட்டுக்கணும், கிடையவே கிடையாது. நல்ல ஆனந்தமான வாழ்க்கை, அது உன்னுடைய இஷ்டம். திருமணம் பண்ணிக்கொள்வது, திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பது, திருமணம் பண்ணலை என்ன, அதற்கேற்ற மாதிரி உன்னை நீ வந்து என்கேஜ் பண்ணிக்கணும். பூஜை, புனஸ்காரம், தியானம், மெடிடேஷன் இப்படி பண்ணிக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணால் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கல்யாணம் பண்ணினாலும் அந்த வாழ்க்கை ஆன்மீகமயமாக வாழ்க்கையை வாழ்ந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இல்லறவாசியோ அல்லது பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ அல்லது சன்னியாசியோ, இந்த உலகத்திற்கு உய்வை அளிக்கும் விதத்தில் உன் வாழ்க்கை அமையுமானால் அது போதும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் கான்ட்ரிபியூட்டர்னு நம்ம எங்களுடைய சுவாமிகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் ஒரு யோகியினுடைய வாழ்க்கையானது அவர் இங்கு தொடர்ந்த அந்த விஷயத்தை, அதாவது விட்ட அந்த விஷயத்தை மீண்டும் அடுத்த பிறவியில் தொடர்வதற்கு ஏற்ப அந்த மென்டாலிட்டி, அந்த புத்தியுடன் கூடிய அந்த குடும்பத்தில் பிறப்பார். ஏன்னா நம்ம எத்தனையோ பேருக்கு இன்னும் கூட வீட்டில் வந்து குழந்தை வந்து சினிமாவுக்கு போனால் சந்தோஷப்படுவாங்களே ஒழிய, அதாவது ஒரு லீவுன்னா எங்கேயாவது போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும், வெளியே போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரியா, வெளியே போயிட்டு வந்தான்னா, இதே அவன் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரான்னாக்கா வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். ஏண்டா நமக்கு, அதுவும் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் மிடில் கிளாஸ் தானே, சம்பாதிக்க வழிபாடுடா, நீ உன்னை நீ வந்து உன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிபாடுடா, அப்புறம்லாம் ஆன்மீகம்லாம் அப்புறம் கடைசியில் வச்சுக்கலாம்டா அப்படின்னு தான். அவங்க சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைன்னு தோணும், ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நமக்கு சம்பாதிக்கலை அப்படின்னா நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. எப்போ சம்பாதிக்க முடியும்? டீனேஜில் சம்பாதிக்கிறது என்னன்னு தெரியாது, ஏன்னா டீனேஜில் வேறு நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது, ரொம்ப பிஸியாக இருப்போம்னு வச்சுக்கோணுங்களேன். அதுக்கப்புறம் என்ன, டீன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டீ வந்துடுது, 21, 22, 23 வந்துடுதா, அந்த 20-30 தான் படிப்பாகி எல்லாம் செட்டில் ஆகி அதில் தான் திருமணம் எல்லாம் பெரிய ஒரு மாற்றமே ஏற்படும். 20 ஒருத்தனை பாருங்கள், 30 ஒருத்தனை பாருங்கள், ஆளே மாறி இருப்பான். இந்த 20-30 கல்யாணம் ஆகி வேலையெல்லாம் செட்டில் ஆகி குழந்தைங்க வந்துடுமா, 30-40 அந்த 20-40 அவன் செட்டில் ஆகி எல்லாம் இது பண்ணி முடித்து தாத்தாவாச்சு தகப்பனாக மாறி நிற்பான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து பண்ண வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படிங்கிற நமக்கு ஒரு மென்டாலிட்டி. எனக்கு இன்னும் கூட ஆச்சரியம் சார், வெளிநாட்டில் அப்படியே போட்டு வந்துடுறான், ரிஷிகேஷ்லேயும் சரி, காசிலேயும் சரி, ஏன் மைசூர்லேயும் சரி, இங்கே திருவண்ணாமலையும் சரி, காஷ்மீர், காஷ்மீர் தான் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்துகிட்டு இருக்கு, மறுபடியும் ரீஜுவனேட் ஆகிட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் வந்து என்னப்பா, எத்தனை வயசுப்பா, 24 சார், எதுக்கு வந்திருக்க, இந்த கொஞ்சம் சாஸ்திரத்தெல்லாம் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன்,
இந்தியா தான் அதுக்கு சரியான இடம். ஏன், உனக்கு அங்கே ஆச்சாரியர்கள் இல்லையா? இல்லை, அங்கேயும் இந்தியர்கள் இருக்காங்க, இருந்தாலும் இந்த மண்ணில் வந்து கற்றுக்கிடணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறப்பா? நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கணும். அவன் கடைசியில் 3 வருஷத்துக்கு இருப்பான். எப்போ உனக்கு வேலைக்கு என்ன பண்ணுவேன், நீ மறுபடியும் போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, மறுபடியும் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ஜாப் பண்ணி போழைச்சிப்பேன். அந்த ஜாப் செக்யூரிட்டி, நம்ம நாட்டில் பிறந்தவர்களுக்கு தான் ஜாப் செக்யூரிட்டி. ஒரு சின்ன ஊருக்கு போயிட்டு வரும், 4 நாள் போயிட்டு வரணும்னாக்கா வேலை போயிடும், அதுக்கு இது பண்ணணும், இது பதில் பண்ணணும், அது அப்பா 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 அவனுக்கு இல்லையான்னு தெரியலையே. இது ஆன்மீக நாடு, இதுதான் ஆன்மீக நாடு. எங்கே பயம் இருக்கக்கூடாது, இங்கே தான் பயம் இருக்கக்கூடாது. இங்கே ஜாப் செக்யூரிட்டி, ஃபேமிலி செக்யூரிட்டி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி செக்யூரிட்டி, எல்லா செக்யூரிட்டியும் இருக்குது. அப்புறம் இங்கே தான் நிறைய கோயில்களும் இருக்குது, அதுதான் ஆச்சரியம், கோயில்களும் நிறைய இருக்குது. இதில் வேறு சில பேர் வந்து தன்னம்பிக்கை இருப்பவர்கள் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, முதுகெலும்பு இல்லாதவர்கள் தான் கோயிலுக்கு போவார்கள். ஐயோ பார் ராமச்சந்திரா, அது வேறு. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தான்ப்பா கோயிலுக்கு போகணும், அவங்களுக்கு தான்ப்பா கோயில்னா என்னென்னு தெரிய வரும். தன்னம்பிக்கைக்காக கோயிலுக்கு போகணும்னு யாரும் சொல்லவே இல்லை, தன்னம்பிக்கையோடு போகணும். தன்னம்பிக்கை இல்லை அதுக்காக கோயிலுக்கே போக வேண்டாம்னா போக போக வளர்ந்துடும். சாஸ்திரத்தை படி, எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ். ஜாப் செக்யூரிட்டிலேருந்து வெளியில் வர முடியல. குடும்பமே பிளான் பண்ணணும் ஒரு பையனுக்காக. அங்கே ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில், நான் வெளிநாட்டை வந்து ஒசத்தி சொல்லலை, இன்னும் கூட நம் நாட்டில் தான் ஆன்மீகமும் இருக்கிறது, பாசமும் இருக்குது, குடும்பமும் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் எல்லாமே இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. வெளிநாட்டவர்கள் வந்து நிறைய பேர் ரிஷிகேஷில் அவங்க வந்து நல்லபடி சீரியஸாக படிப்பான், அவனை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வரான், வந்து படிக்கிறான். அதை பார்க்கும்போது நம்மீது இருக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள்லாம் நமக்கு இன்னும் அபரிமிதமான சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து இதை வந்து விட்டுடக்கூடாது. நான் எதற்கு சொல்ல வரேன், அதாவது வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு சொல்ல வரேன். நம்ம 50 வயசுக்கு அப்புறம் ஏதாவது கேம்புக்கோ கோர்ஸுக்கோ போனால் கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையினுடைய அந்த ரணங்கள் வடுக்கள் இதெல்லாம் ஞானம் சின்ன வயசுலேயே பகவத்கீதை படித்து முடிச்சிருந்தார் ஒருத்தர். நான் சொல்கிறது 20 வயசுக்குள்ளே படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, 25 வயதில் பகவத்கீதை படிக்கணும். படித்தால் அதனுடைய பிரயோஜனம், அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும், நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல மகனாக, மகளாக, நல்ல சகோதரனாக, தந்தைக்கு நல்ல மகனாக, எவ்வளவு அவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த புரிந்து கொள்ளுதலே வேறு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது தான் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அப்போ இந்த நாடு என்பது என்ன, யோகிகளால் நிறைந்து காணப்படுவது, ஞானிகளால் நிரம்பியது. அதனால தான் இங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ரிஷின்னு சொல்கிறோம். அதனால தான் கோத்திரம் என்னன்னு கேட்குறோம். கோத்திரம்னா என்ன, வசிஷ்ட கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், அத்ரி கோத்திரம், கஷ்யப கோத்திரம், எத்தனை ரிஷிகள் எல்லாம் நம்மளும் ரிஷிகளினுடைய குழந்தைகள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இவர் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தையும் அப்படியே தொடர்ந்து பார்த்துருவோம். பூர்வாபியாசேன தே நைவ ஹ்ரியதே ஹ்யவ சோப்பி சஹ ஜிக்னாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. அந்த அடுத்த வீட்டில் பிறந்த பிறகு இவனுக்கு வந்து அந்த பூர்வ சம்ஸ்காரங்கள்லாம் அப்படியே கடகட கடகடகடன்னு வந்துடும். அப்படி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை நான் முடிக்கலைங்கிறதுனால இப்போ நான் முடிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து அந்த விட்ட குறையானது டக்கு அந்த விட்டதை அப்படியே தொடரும். இங்கே ஜிக்னாசுஹபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. அப்புறம் என்னென்னு கேட்டால், யோகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை முழுவதும் சம்பாதித்து கண்டிப்பாக அவன் ஞானத்தில் நிலை பெறுவான் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகமானது முடிகிறது. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுருவோம். பிரயத்னாத் யதமான் அஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷ அநேக ஜன்ம சம்சித்த ததோ யாதி பராம் கதிம். ஆக ஒருவர் வந்து இப்போ தான் முயற்சி பண்ணுறார் அப்படின்னா அவர் கடந்த ஜென்மத்தில் முயற்சியை பண்ணலைன்னு அர்த்தமா? அப்போ எந்த கர்மமானது அவருக்கு முயற்சியை தூண்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில், அப்படி ஒருவர் கடந்த ஜென்மத்தில் வந்து விட்ட குறையே வந்து அவருக்கு மற்றும் பல கர்ம பலன்கள்லாம் இருந்திருக்குமே,
அந்த பலன்லாம் பலனை கொடுக்காதா, அப்போ எந்த பலன் முதல்ல கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் இங்கு பதில் வருகிறது. அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பூரண லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூரண ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைந்து நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமஃ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.